அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இந்த இலவச இணைய வழி இலக்கண வகுப்பில் உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கடந்த வகுப்பில் தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படுன்னு பார்த்தோம். ஐந்து வகையில் எழுத்தை பற்றி பார்த்துட்டோம். எழுத்தில் முதல் எழுத்தை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்குறோம் சரிங்களா. ரைட். இப்போ எழுத்து வந்து பார்த்திங்கன்னா, முன்ன வந்து இணை எழுத்துக்கள் ஒன்று பார்த்தோம் இப்போ கடந்த வகுப்பில். இப்போ நாம் சுட்டு எழுத்துக்கள் ஒன்று பார்க்குறோம். சுட்டெழுத்துக்கள்னா என்ன சார்? சுட்டெழுத்துக்கள்னா ஒன்றை சுட்டி காட்டக்கூடிய எழுத்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் சுட்டு விரல். ஆமாம் தானே? சுட்டு விரல் நூல் எழுதுன்னு தயார் கவிக்கு அப்துல் ரஹ்மான். இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் சுண்டு விரல். அப்போ உங்களுக்கே புரியுது. அப்போ இது ஒன்றை சுட்டி காட்டுற, நீங்கள் வந்து ஆள் காட்டி வரலன்றீங்க. நிறைய பேர் வகுப்பில் ஆளை காட்டி கொடுக்குறதே வேலையை போச்சு. அதனால் இதுக்கு பேர் சுட்டு விரல். இது கொஞ்சம் இதை விட சுண்டிருச்சு. இதுக்கு பேர் சுண்டு விரல். அப்போ சுட்டெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா, சுட்டெழுத்துக்கள் எத்தனை? மூன்று இல்லைங்களா. எது எது அப்படின்னா, ஆ இ ஓ. இது மொழி வளர்ச்சி அடையாத காலகட்டத்தில் ஒருத்தங்களை சுட்டி காட்டுறதுக்கு. இப்போ நமக்கு வந்து நம்ம மனித இனம் தோன்றி 600,000 ஆண்டு ஆகுதுன்றாங்க. நமக்கு அப்போல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ண முடியாது. இப்போ நம்ம சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சின்ன சின்ன குழந்தைங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய எழுத்துக்கள் மொழி சொல்லலாம் தெரியாது. அப்போ அங்கே எதுனா பூச்சி புழு பாம்பு ஓடிச்சுன்னா ஆ ஆனது பார்த்தீங்களா? அப்போ ஆனால் அங்கே யாரோ அவனை அடிச்சுதே இல்லையா, அவன் சொல்ல தெரியாது. மாமா சித்துப்பா அடிச்சார், தாத்தா அடிச்சாருன்னு சொல்ல தெரியாது. ஈ அப்போ இங்கே இது இங்கே. இப்போ இதுதான் இன்றைக்கி வளர்ச்சி அடைஞ்சு தான் அது ஈ வளர்ச்சி அடைஞ்ச அப்படி வந்திருக்கு. மொழி வளர்ச்சி அடைது இது இல்லைங்களா. மொழி சார் வளர்ச்சி அடைதுன்னு என்ன தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்களான்னு நினச்சிடாதீங்க இல்லைங்களா. வளர்ச்சி அடைத்தன எப்படின்னா, நீங்கள் முதன் முதல்ல பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய ஈ. இந்த இன்றைக்கி எப்படி போடுறோம், இப்படி போடுறோம் இல்லைங்களா. இது ஆரம்ப கட்டத்தில் எப்படி எழுதுனாங்கன்னா இப்படி தான் எழுதுனாங்க. அப்போ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி எழுத்திருக்காங்க. அப்போ நாட்பட புதிய புதிய காலம் மாற மாற புதிய புதிய இலக்கண ஆசிரியர்கள் புதியாக சிந்திக்கிறப்ப இல்லையா, அப்படி புது புதிதாக காலம் மாற மாற எழுத்துக்களுடைய ஸ்ட்ரக்சரில் வடிவமைப்பில் மாற்றம் ஏற்படுத்துகிறாங்க. அப்படி எழுத்துச்சீர்திருத்தம் மனம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எழுத்துச்சீர்த்த தந்தை பெரியார் அவர் அரசியல் மட்டும் பண்ணல, சமூக புரட்சி மட்டும் பண்ணல, எழுத்து சீர்திருத்தமும் பண்ணாப்பில். நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கின்னு சொல்லக்கூடிய. அதுவே கேள்வியை கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில், வீரமாமுனிவருடைய இயற்பெயர் என்னது. இயற்பெயர்னா அவங்க அப்பங்காயை வச்சு பேர் இல்லைங்களா, அது தெரியுமா. ரைட். இயற்பெயர்னா அவர் பேர் வந்து பெற்றோர்கள் இட்ட பெயர் தான் இயற்பெயர், இயல்பாக வழங்கும் பெயர். அவர் பேர் கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி, அதை தான் வீரமாமுனிவர்னு தமிழில் மாற்றிருக்காங்க. அவர் கூட வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து சீர்திருத்தம்னா முன்ன பார்த்தீங்கன்னா இப்படி போடுவாங்க நை, இப்போ அது எப்படி போடுறாங்க, ஒரே வரிசையாக இருக்கணுங்கிறதுக்காக இப்படி எழுதுறாங்க. நீங்களாம் கேள்விப்பட்டிருங்க இப்போ இல்லையா. ஒரு காலத்தில் எப்படி எழுதுனாங்கன்னா அண்ணா இப்படி எழுதுனாங்க. இப்போ இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு துணைக்கால் போடுறாங்க இல்லைங்களா. இதெல்லாம் வந்து மாற்றம் ஏற்பட்டது. அப்படி அந்த காலத்தில் ஒன்றை சுட்டி காட்டுவதற்கு எந்தெந்த எழுத்தை பயன்படுத்தினாங்கன்னா அ இ உ அப்படி பயன்படுத்துறாங்க. இந்த உ அப்படின்னா உது. அப்போ அது என்ன சார் உது அப்படின்னா, அது இது இது ரெண்டுக்கும் இடைப்பட்டது உது. அந்த காலத்தில் அப்படி சொல்லிக்கிறாங்க இல்லையா. ரைட். அப்போ உது பாருங்க. அதே போல் இப்போ இது இன்னும் வளர்ச்சி அடைஞ்சு எப்படி வந்திருக்குதுன்னா அது இதுங்கிறது அது இது உது. இது பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் வளர்ச்சி அடைஞ்சு அந்த இந்த இல்லை. இப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவை இவை. இதுதான் தமிழில் இருக்கிற சுட்டெழுத்துக்கள் மூன்று. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு திரிபு. இதுக்கு பேர் என்ன பேருங்க, சுட்டு திரிபு. அது திரிபுன்னா மாற்றம் அடைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இப்படி இருந்து தான் இப்படி மாற்றம் அடைஞ்சிருக்குது. இது சுட்டு திரிபு. இது வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுச்சொல். அப்போ இது வந்து என்னது, சுட்டு எழுத்து.
இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் டிஎன்பிஎஸ்சியில் வந்தவனாக்கள் சுட்டு திரும்பியது, சுட்டு எழுத்தியது. அப்போ அந்த இந்த அப்படிங்கிறது சுட்டு திரிபு. அப்போ இது இன்னும் வந்து வளர்ச்சி அடைஞ்சு அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம். இது ஏற்கனவே உப்பக்கங்கிறது ஏற்கனவே வந்த வினாத்தால். உப்பக்கனா வந்து அப்பக்கனா அந்த பக்கம், இப்பக்கனா இந்த பக்கம், உப்பக்கனா பின்னாடி பக்கம், முதுகு பக்கம், அதுதான் உப்பக்கம்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில், இல்லைங்களா? ரைட். அப்போ இது வந்து என்னது? சுட்டெழுத்து. இந்த சுட்டெழுத்துலேயே பார்த்தீங்கன்னா அகச்சுட்டு புறச்சுட்டு, அகச்சுட்டு புறச்சுட்டு. அது என்ன சார் அகம்னா? உங்களுக்கு தெரியும் அகம்னா உள்ள, புறம்னா என்னது? வெளியே. நீ இப்போ பேருந்துலாம் பார்த்தீங்கன்னா, பஸ்ஸெலாம் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா கரம் சிரம் புறம் நிட்டாதுன்னு. அப்போ புறம்னா அர்த்தம் வெளியே. அப்போ சுட்டெழுத்துக்கள் நீக்கினால் வெளியே வந்துடுச்சுனாலும் பொருள் தந்துச்சுன்னா அதுக்கு பேர் புறச்சுட்டு. பாருங்கள், நம்ம பாருங்கள், அவ் வீடு. இப்போ சுட்டெழுத்து எடுத்துருங்க, மீனிங் தருதா? அப்போ சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தந்துச்சுன்னா அது புறச்சுட்டு. இப்போ பாருங்கள், சுட்டெழுத்தை நீக்கிட்ட பொருள் தராது பாருங்கள். அந்த இப்போ சுட்டெழுத்தை நீக்கிட்டோம், மீனிங் தராது, பொருள் தர அர்த்தம் வராது. அப்போ சுட்டெழுத்து அகத்தே நின்று பொருள் தருவது, சுட்டெழுத்து உள்ளே இருந்தால் தான் மீனிங் வரும், அர்த்தமாகும், பொருள் தரும். அப்போ சுட்டெழுத்து உள்ளே நின்று பொருள் தந்தால் அது அகச்சுட்டு, சுட்டெழுத்து புறத்தே நின்றாலும் பொருள் தந்துச்சுன்னா அது புறச்சுட்டு. அவ் வீடு இல்லையா, இப்பள்ளி இல்லையா, உப்பக்கம் பாருங்கள், இதை எடுத்துட்டாலும் பொருள் தரும் பாருங்கள், மீனிங் தருது இல்லைங்களா? அப்போ இதுக்கு பேர் என்னது? புறச்சுட்டு. இப்போ அந்த இந்த இதில் என்னது? அகச்சுட்டு. இதுலேயே இன்னொன்று சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா அண்மை சுட்டு சேமை சுட்டு. அண்மை சுட்டு ரொம்ப எளிமையான அர்த்தம், அண்மை சுட்டு சேமை சுட்டு. அண்மை என்னது? அருகில். சேமை என்ன அர்த்தம்? தூரம் இல்லைங்களா? ரைட். அப்போ அருகில் இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு பேர் என்னது? அண்மை சுட்டு. ரொம்ப ஈஸியானது தான். அப்போ இது இதுங்கிறது என்னது? அண்மை சுட்டு. இவை என்னது? இதெல்லாம் பக்கமாக இருக்கிறத சொல்கிறது இல்லைங்களா? இது இவை இங்கே, இது இவை இங்கே, இதில் என்னது? பக்கமாக இருக்கிறத சொல்கிறது. அப்போ அண்மை சுட்டு. இப்போ தூரமாக இருக்கிறது சொல்கிறது என்னது? சேமை சுட்டு. அப்போ அது அவை அங்கே. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா. அப்போ சுட்டெழுத்து மூன்று எப்படும் அது என்னென்னு தெரியும். அ இ உ இதை வந்து சுட்டெழுத்து பார்த்தீங்கன்னா அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு, சரிங்களா? ரைட். இது என்னது? சுட்டெழுத்துக்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா வினா எழுத்துக்கள். வினா எழுத்து, வினா எழுத்து எத்தனை அப்படின்னா வினா எழுத்து ஐந்து இருக்குது. வினான்னா உங்களுக்கு தெரியும், வினா என்னது? கேள்வி கேட்குறது இல்லையா, க்வெஸ்சன் பண்ணுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் பார்த்தீங்கன்னா செய்திக்கு இடையில் ஏன் எப்படி ஜிகே ஒன்று போடுவாங்க, ஏன் எப்படி எதற்கு எங்கே இடைவேளைக்கு பிறகு பார்க்கலான்னு போடுவாங்க இல்லைங்களா, பார்த்துருப்பீங்க. அப்போ கேள்வி எழுப்புறதுக்கு எதை பயன்படுத்துகிறோம்? எங்கே, ஏன், எப்படி, யார் இல்லையா, நீ பயன்படுத்துகிறோம். அடுத்து ஆ ஓ, இது ஐந்தும் வினா எழுத்துக்கள். கேள்வி கேட்குறது பண்ணணும். நம்ம தினம் தினம் என்ன பண்ணுறோம்? நாம் கேள்வி கேட்டுட்ருக்குறோம் யாரையாவது, இது எப்படி, எங்கே இருக்குது இல்லையா, யார் அப்படின்னு தினம் தினம் நாம் அல்லது நாம் கேள்வியை சந்திச்சிட்ருக்குறோம் இல்லையா. கேள்விகள் இல்லாத இடமே இல்லை, நாளே இல்லை. அப்போ இது கேள்வி கேட்குறதுக்கு 247 எழுத்து தமிழில் இருந்தாலும் நாம் எத்தனை எழுத்து தான் வினா எழுப்பு கேள்வி கேட்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஐந்து எழுத்துக்கள் தான். அது ஏ ஏ யா ஆ ஓ. பாருங்கள் ஒரு ஒரு சான்று பாருங்கள், என்ன, எப்படி, எங்கே, பயன்படுத்துகிறோமா? இப்போ பாருங்க, ஏன் பாருங்க, யார், யாது, யாவை,
இதெல்லாம் நமக்கு தெரியுது இல்லைங்களா? இதெல்லாம் வினாயிலப்பை பயன்படுத்துகிறோம். அடுத்து ஆ எங்கே நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பாருங்கள், பாருங்கள் ஆ நீயா இல்லையா அவனா. கடைசியில் என்ன இருக்குது பாருங்கள், என்ன ஒளி இருக்குது, ஓசை இருக்குது, அவனா ஆ நீயா இல்லையா. இப்போ கடைசியில் யா இல்லையா, ஆ ஓசை வருது. அடுத்து என்னது, வருவானோ. கடைசியில் என்ன இருக்கு பாருங்கள், இன்னு கூட்டல் ஓ இல்லையா. பார்த்தாயா ஆ வருவானோ, அப்போ ஓ செல்வாயோ. அப்போ இதெல்லாம் கேள்வி கேட்க வேணா எழுப்பு பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள். இந்த ஏ இப்போ இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க, பலமுறை வினாக்கள் வந்திருக்கு. மொழி முதலில் வரும் வினா எழுத்து, மொழி முதலில் அப்படின்னா வார்த்தையோட முதல்ல, மொழி முதல்னா வார்த்தையுடைய, மொழி முதலில் வரும் வினா எழுத்து. மொழி முதல் வரும் வினா எழுத்து எது எது நீங்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ ஏ யா. மொழி இறுதியில் வரும் வினா எழுத்து எது? கேள்வி கேட்கறதுக்காக மொழி இறுதியில் வரும் வினா எழுத்து எது? சொல்லுங்கள் பார்ப்போம். மொழி வழி வினா எழுத்து எது அப்படின்னா அது ஆ ஓ. இது ரெண்டும் பார்த்தலைங்களா? ஆமாம் தானே, இது சரியாக வருது இல்லைங்களா? நாங்கள்லாம் படிக்கிற காலத்துலேயே கேட்டோம் சார், மொழி இறுதியில் யா ஏன் வராதா, யா தான் கரெக்டாக வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக வருது பாருங்கள். நாங்கள் கேட்டோம் படிக்கிற காலத்தில் பாருங்கள், நீ யா யார். இப்போ இங்கே யா முதல்லையும் வருது, யா கடைசியிலையும் வருது அப்படின்ட்டோம். தேர்வில் வந்து கேட்டிருக்காங்க மொழி முதலிலும் மொழி ஈற்றிலும் ஒரு வினா எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா எது, ஏ. மொழி முதலிலும் மொழி ஈற்றிலும் ஒரு வினா எழுத்து எது, ஏ. பாருங்க ஏன் முதல்ல வருதுங்களா? ரைட். அடுத்து பாருங்க எங்கே, கடைசியில் என்ன இருக்குது, இக்கு கூட்டல் ஏ. நீங்கள் இந்த இதில் ஏன் சார் ஏ முதல் எழுத்தாக வருது நீங்கள் ஏன்றீங்களே அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த கடைசியில் இருக்கிற ஏவை எடுத்துட்டு இப்போ படித்து பாருங்கள், எங்க். அப்போ கொஸ்டினாக வரல. அப்போ எந்த எழுத்தை போடுற போது தான் வினாவாக வருது? இப்போ ஏன்ற எழுத்தை போடுற போது தான் அது வினாவாக மாறுது. அப்போ இல்லைட்டா எங்க்குன்னு தான் நிற்குது. அப்போ ஏ போட்டால் தான் எங்கே. இப்போ புரியுதுங்களா? நாங்கள் கூட கேட்ட படிக்கிறது இல்லை, யா தானே இருக்குது அப்படின்னா இது கடைசியில் இருக்க யா கிடையாது, இ குட்டல் ஆ. அப்போ இது மொழி, அப்போ மொழி இறுதியில் வர எழுத்து நீங்கள் யான்னு நினச்சிடாதீங்க. மொழி முதலிலும் வருது சார், மொழி ஈட்டிலும் வருதுன்னு நாங்கள் கேட்டோம் படிக்கிற காலத்திலேயே. அதனால் இது ஆன்ற ஓசை தான் இறுதியில் நிற்கிது. இப்போ இந்த ஆவை எடுத்துகிட்டு படித்து பாருங்கள், நீ வினாவாக வரல. அப்போ ஆ போடுற போது தான் நீ யான்னு வருது இல்லைங்களா? ரைட். அப்போ இது மொழி முதல்வர் வினா எழுத்து, மொழி ஈற்றில் வரும் வினா எழுத்து. அடுத்து மொழி முதலிலும் மொழி ஈற்றிலும் ஒரு வினா எழுத்து அப்படி கேட்டிருக்காங்க இல்லையா? ரைட். இப்போ நம்ம அடுத்து உங்களுக்கு தெரியும் இணை எழுத்து, வினா எழுத்து, சுட்டெழுத்து இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து இந்த எழுத்து இலக்கணத்தில் கடைசியாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம். அடுத்து என்ன பார்க்குறோம், வேற்றுநிலை. அவ்வளோதான், ரொம்ப எளிமை தான் இல்லையா? வேற்றுநிலை மெய்மயக்கம். உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் நம்ம பார்க்குறோம். இந்த எழுத்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? மெயின் என்ன அர்த்தம், மெய் எழுத்து, புள்ளி வச்சு எழுத்துல மெய் எழுத்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? மயக்கம்னா மயக்கம் தர்றதா, அது கிடையாது இல்லைங்களா? ரைட். மயக்கம்னா கலந்து வருவது, மிங்கிலாகி வருவது, கலந்து வருவது. அப்போ உடனா சேர்ந்து. இப்போ எந்தெந்த எழுத்துடன் எந்தெந்த எழுத்து வரும், எந்தெந்த எழுத்துடன் எந்தெந்த எழுத்து வராது. அப்போ உடல்நிலை மெய் மயக்கம், வேற்றுநிலை மெய் மயக்கன்றது ரொம்ப முக்கியமான பகுதி. இதில் வந்து வினாக்கள் வருது. ஏன்னா இந்த உடல்நிலை மெய் மயக்கம் வேற்றுநிலை மெய் மயக்கம் தெரிஞ்சுக்கிட்டால் தான்
இதெல்லாம் பாதுகாத்து வச்சுருக்காங்க. இதை பார்த்தாவே கண்டுபிடிச்சு இது வந்து இந்தந்த இடத்து பக்கம் இது தான் வரும், அதுதான் தமிழ் சொல். அந்த எழுத்து பக்கம் வேறு வந்துச்சுன்னா தமிழ் சொல்லே இல்லை அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். உடல்நிலை மெய் மயக்கம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மெய் அருகே அதே மெய்யெழுத்து வரிசை வந்துச்சுன்னா அது என்னது உடல்நிலை. தன்மையுடன் கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்பானா, தன்மையுடன் தானிய மயங்கி வருவது, அது என்னது உடல்நிலை மெய் மயக்கம். ஒரு எடுத்துக்காட்டு போன பாருங்க. சான்று பாருங்க, பக்கம் அந்த எழுத்து பக்கம் அதே எழுத்து வந்துருக்குதான் பாருங்க. காவல் என்ன இருக்குது, இக்கு கூட்டல் ஆ. அப்போ தன்மையுடன் தானே மயங்கி வருவது, அது வருவது கலந்து வருவது அருகே வருவது, அது என்னது உடல்நிலை மெய் மயக்கம். பாருங்க, பட்டம் அண்ணம் இல்லையா, இது என்னது அச்சம். பாருங்க, வெற்றி. அப்போ இதில் என்னது உடல்நிலை மெய் மயக்கம். வேற்றுநிலை மெய் மயக்கம்னா ஒரு மெய்யுடன் பிற மெய்கள் கலந்து வருவது. ஒரு மெய் அழுகி என்னது இன்னொரு எழுத்து வேறு வரும் பாருங்க. வெர்பு இல்லையா, இது ஏற்கனவே வந்த வினா. இரு பக்கம் எழுத்து வந்திருக்குது வேறு எழுத்து. இந்த இடத்துல பாருங்க, அதே இரு பக்கம் அதே எழுத்து வந்திருக்கு, வெற்றி ரி அதே எழுத்து வந்திருக்குது, இங்கே வேறு எழுத்து. அப்போ இது உடல்நிலை, இது வேற்றுநிலை. பாருங்க, இப்போ புரியுதுங்களா ஐசியா, இது வேறு மெய் எழுத்து இது வேறு மெய் எழுத்து. அப்போ ஒரு மெய் அருகே இன்னொரு மெய் வந்துச்சுன்னா இதுக்கு பேர் வேற்றுநிலை மெய் மயக்கம். ஒரு மெய் அருகே அதே மெய் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அதே வரிசை மெய் எழுத்துனா அந்த எங்கே சார் மெய் எழுத்துலன்னு கேட்காதீங்க, கா கா கூ கூ கி கு கே கே அந்த வரிசை, டாடா டி டு நானா நீ, அப்போ அந்த வரிசைகள் வரலாம் இல்லையா. அதுக்கு தான் என்னது அதுக்கு பேர் உடல்நிலை மெய் மயக்கம். இதுக்கு பேர் என்னது வேற்றுநிலை மெய் மயக்கம். ஓகேங்களா, இதை கண்டுபிடிச்சிங்களா. ஆ, இப்போ இதில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா பாருங்கள், இது சொல்லிட்டேங்க. இந்த வாழ்க்கை அப்படிங்கிற வார்த்தை ஏற்கனவே கேட்டிருக்காங்க, அது கார்த்திகை அப்படிங்கிற வார்த்தைலாம் ஏற்கனவே வந்துருக்குது தேர்வில். இப்போ நாம் எப்படி இதை கண்டுபிடிக்கிறது பார்த்துட்டே வரோம். மெய்யெழுத்து மெய்யெழுத்து அதற்கே என்ன இருக்குது வேறு எழுத்து இருக்குது. அப்போ இது உடனே நம்ம என்ன சொல்லிடுறோம், வேற்றுநிலை. ஒரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வார்த்தை கொடுத்துட்டு வாழ்க்கைன்றது கொடுத்துட்டு உடல்நிலை மெய் மயக்கம் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி வேற்றுநிலை மெய் மயக்கம், ஆப்ஷன் சியில் உடல்நிலையும் வேற்றுநிலையும், ஆப்ஷன் டியில் வேற்றுநிலையும் உடல்நிலையும். நல்லா கவனிக்கணும், தேர்வில் யார் சமயோஜித புத்தி இருக்குதோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க, அது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது, பார்த்துக்கணும். இப்போ இதில் என்ன இருக்குது கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இது இல் வேற எழுத்து, இது அப்போ வேற்றுநிலை, இதுவும் மெய் எழுத்து இல்லையா. அப்போ அது பக்கம் என்ன எழுத்து, ஒரு மெய் எழுத்து இருந்தால் அது பக்கம் என்ன எழுத்துருக்குதுன்னு பார்க்கணும், அதுதான் உடல்நிலை மெய் மயக்கம் வேற்றுநிலை மெய் மயக்கம் இல்லையா. ரைட், அப்போ இக்கு இருக்குது, அப்போ இக்கு பக்கம் என்ன எழுத்து இருக்குது, ஓ அதே எழுத்து இருக்குது காவரிசியே. அப்போ இதுக்கு என்ன கரெக்டான விடை அப்படின்னா, வேற்றுநிலையும் உடல்நிலையும், இது ரெண்டும் உடல்நிலை, இது ரெண்டும் வேற்றுநிலை. அப்போ வேற்றுநிலையும் உடல்நிலையும் இருக்குது. அப்போ வேற்றுநிலை மெய் மயக்கம், இதுக்கு ஆன்சர் என்னது கடைசியாக சொன்ன டி ஆன்சர், வேற்றுநிலையும் உடல்நிலையும். சரிங்களா, ரைட், கண்டுபிடிச்சிங்களா. இதுதான் உங்களுக்கு வந்து எழுத்து இலக்கணத்தில் நம்ம சொல்லியிருக்க மறந்துடக்கூடாது. முதல் எழுத்து எழுத்து ரெண்டு வகைப்படும், முதல் எழுத்து சார்பெழுத்து, முதல் எழுத்து உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, இது 30 எழுத்து முதல் எழுத்துன்னு சொன்னோம். இப்போ உயிரெழுத்து ரெண்டு விதமாக பிரித்தோம், எப்படி பிரிச்சுக்கோம், குரில் நெடில். மெய் எழுத்து மூன்று விதமாக பிரித்தோம், ஆயுத எழுத்து சொல்லியிருக்கிறோம், அடுத்து ஆயுத எழுத்துக்கு என்னென்ன பேருன்னு சொல்லியிருக்கோம், மெய் எழுத்துக்கு என்னென்ன பேர்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இல்லைங்களா. மெய் எழுத்துக்கு என்னென்ன பேர் சொல்லுங்கள், மெய் உடல் ஒற்று புள்ளி. ஆயுத எழுத்துக்கு என்ன பேர் சொல்லுங்கள், ஆயுதம் தனிநிலை அக்கேனம் முப்பார் புள்ளி இல்லைங்களா. அடுத்து இணை எழுத்து பார்த்துருக்கோம், ஒரு வல்லிணை எழுத்து அருகே அதே மெல்லின எழுத்து வருவது தான் அதுதான் இணை எழுத்து. இணை எழுத்து அல்லாத எதுன்னு பார்த்தோம், எது இடைநிலை எழுத்துக்கு இணை நட்பு இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் லெட்டர், அதுக்கு பேர் இணை எழுத்து பேர் இல்லையா, அதுக்கு இணை எழுத்து பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம சுட்டு எழுத்து பார்த்துருக்கோம், அடுத்து என்ன பார்த்துருக்கோம், வினா எழுத்து பார்த்துருக்கோம் இல்லைங்களா. சுட்டு எழுத்து வினா எழுத்து, அடுத்து உடல்நிலை மெய் மயக்கம் வேற்றுநிலை மெய் மயக்கம். அப்போ எந்தெந்த எழுத்து அருகே எந்தெந்த எழுத்து வரணும்னு நம்ம
பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ரைட், அடுத்த காணொலி காட்சி வகுப்பில் நம்ம சார்பெழுத்துக்கள் குறித்து பார்ப்போம். நீங்கள் எல்லாம் இணைந்திருக்கீங்களா. நன்றி.